பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்ன அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை. திருச்சிற்றம்பலம் பரிந்து நல்மனத்தால் வழிபடு மானி தன் உயிர் மேல் வரும் கூற்றை பரிந்து நல்மனத்தால் வழிபடுமானி தன் உயிர் மேல் வரும் கூற்றை திரிந்திடா வண்ணம் அவற்கருளும் கூற்றை திரிந்திடா வண்ணம் அவற்கு அருளும் செம்மையர் நம்மை ஆளுடையார் விரிந்துயர் மௌவல் மாதவி புன்னை வேங்கை வன் செருந்தி செண்பகத்தின் உருந்தொடும் முல்லை கொடியே விடும் பொழில் சூழ் கொடி விடும் பொழில் சூழ் கோணமாமலை 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 அமர்ந்தாரே குற்றம் இல்லாதார் குறை கடல் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரை கற்று உணர் வேள்வி காளியர் பெருமான் கருத்துடை ஞான சம்பந்தன் உற்ற செந்தமிழார் மாலை இறைந்தும் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமுமாகி தொல்வினை அடையார் தோன்றுவர் வானிடை பொலிந்தே. இது வந்து திருகோணமலை பதிக அம்மா. நீங்கள் தான் யார் பாடினது? நீங்கள் பாடின பாட்டு இருக்கா சொல்லுங்கள். ஓ, அது நீங்கள் சொல்லுங்கள். சொன்னால் தான் நான் அதில் சில திருத்தங்கள் இருக்கு சொல்கிறது. நிறை கயல் அரவம் அவ நீங்கள் பாடாதீங்க, அம்மா பாடிட்டு. பாட்டு சரி, உச்சரிப்பும் அதாவது வந்து எழுத்து அந்த இதை நாம் திருத்திக்கொள்ள வேண்டும். நிறை கயல் அரவம் சிலம்பொலியலம்பும் சொல்லுங்க. நிறை கயல் அரவம் அலம்பும் நிமலர் அவ்வளோதான். நிறணி திருமேனி நிறு அணி திருமேனி வரைகழு மகள் ஓர்பாகமாப்புணர்ந்த
பாகமாப்புணர்ந்த வடிவினர் கொடியணி விடையர் கரைகழு சந்தும் காரகில் பிளவும் அளப்பரும் கனமணி வரன்றி குறை கடல் ஓதம் நித்திலம் கொழிக்கும் குணமாமலை. ஏன் இந்த மாவ நீற்றம்? அது நெட்டெழுத்து. நெட்டெழுத்திலும் எல்லைக்கங்கால நீற்றதுக்கு இலக்கிய ஆக்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. இலக்கிய ஆசிரியர்களுக்கோ தமிழை கற்பிப்பவர்களுக்கோ பெர்மிஷன் இல்லை. ஆனால் ஒரு இசைக்கலைஞன் அதை எவ்வளவு வேணும்னாலும் நிட்டலாம். அதுதான் அந்த ரூல்ஸ். குணமாமலை. இப்போ என்னன்னா, இந்த மா மா குழந்தான், இது ம குற்றெழுத்து, மா நெட்டெழுத்து, புரியுதல்ல? இந்த மாவை இவ்வளோந்தான் பாத்தியாக பேசலாம். தமிழ் படிப்பிக்கிறவர் இயல்தமிழாலே இவ்வளோத்துக்கு மேலே பேச இயலாது. ஆனால் இசைக்கலைஞனுக்கு இவற்றை நீட்டி முடக்கி சேர்த்து பொருள் கூட்டி பாடுற அந்த பவர் இருக்குது. தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அது சரியாக தெரிஞ்சு பாடுறாங்களோ எனக்கு தெரியாது. நான் எனக்கு தெரிந்தவற்றை சிலவற்றை சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிந்தது மிக மிக அருமையான பல விடயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இப்போ பாருங்க, நிறை கலல் என்ன சொல்கிறோம், அந்த ஏ மவ்வளவு ஏ, இந்த ஏ சொல்லிக்க இந்த நாக்கு அண்ணா கூட போய் முட்டி வரும். மற்ற லா சொல்லிக்க நாக்கு உள்ளுக்கு வளையும். சொல்லி பாருங்க, நிறை கலல் சும்மா சொல்லுங்க. இது கிளிக்கு வாரலி, புரியுதா? வியாவ் என் பயம் பழத்துக்கு வாரது தான் நான் சொல்கிறேன் இல்லையா. நிறை கயல் 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 ஆ, அங்கே தான் அதைத்தான் கவரிக்கும். நிறை கயல் அரவம் சிலம்பு ஒலியலம்பும் நிமலர் முடிஞ்சது. நீரு அணி திருமேனி வரை கழு எந்த லூ சொல்லுங்க. ரைட், இதை விளங்கி கொண்டா சரி. விளங்கிட்டா நாக்கில் வந்துடும். இப்போ விளங்காமல் நாம் பாடும் பொழுது அதனுடைய கருத்து கொணர்கை என்ன கொள்கை என்ன விழுந்தது அவனுக்கு. கொல்லத்தான் இருந்தவன் கோவலனை. அரசன் சொன்னது குணர்க, வேறு ஒன்றும் அரசன் கொல்ல சொல்லி சொல்லியில்ல. கல்வனை பிடித்து விட்டேன் என்று சொன்னான் காவலன். அவன் சொன்னான் குணர்கேன்னு. இங்கே நின்றபடியே இந்த பக்கத்தால் பார்த்து ஐயா சொல்லிட்டார் வேலையை கொடு. இதான் நடந்தது. அப்போ தமிழில் எதில் தமிழில் மற்ற பாசிகளை பற்றி என்னால் அதை நான் சொல்ல வரே இல்லை. ஒரு எழுத்து சொல்லல்ல, பல சொற்கள் சேர்ந்தது தான் சொல்லு. ஒரு எழுத்து ஒரு உச்சரிப்பு, எது எழுத்து உச்சரிப்பு. இப்போ வார இடத்துல கட்டாயம் சொல்லுவோம், வார இடத்துல சொல்லுவோம், இந்த வார இடத்துல இந்த சொல்லுவோம். செம்மையர் சேனா என்னன்னா உம்மன்னா மானாத்தான் வரியுது. அம்மா விளங்குதா இது? செம்மையர் தான் நாம் பேசுகிறோம். நானும் அப்படித்தான் பாடினேன். நான் தெளிந்து கொண்டு அப்புறம் திருத்தி கொண்டு இருக்கிறேன். செம்மையர் என்ன அடுத்தது அதை சொல்கிறார். நம்மை ஆளுடையார் நம்ம என்று சொல்லியில்ல. செம்மை செம்மையர் நம்மை ஆளுடையார் சரிதானே? இதுகளை கவனிச்சிட்டோம்னா நமக்கு வெற்றி வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் கூட.
அதாவது வந்து நாம் நினைக்கிறது எல்லாத்தையும் உலகத்தில் மனம் வாக்கு காயம் இந்த மூன்றாலும் கிடைக்கக்கூடிய இதெல்லாம் என்ன தேடி வருது? இது 39வது விருது, 37 விருது ஏற்கனவே தந்துட்டாங்க. ஒரு கிழமைக்குள்ளே 2 விருது என்ன எனக்கு தெரியாமல் வருது. எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு வீட்டை கடிதம் வந்துச்சுது, வீட்டை ஆக்கள் வந்தாங்க ஜீப்பில், ஐயா அவங்கள அழைச்சிட்டு போக வந்தனாங்க. என்ன திடீரெனு இப்படி வந்திருக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு அறிவித்தது வரையில எனக்கு இதில் போட்டோம், நான் அது பார்க்குறேன் இல்லை, எதில் இந்த இதில் நான் அது பார்க்குறேன் இல்லை, பேப்பரும் பார்க்குறேன் இல்லை, மன்னிக்க வேணும். இப்படி உங்களுக்கு இது இருக்குது, இன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் சொல்லிட்டு போக வந்தனாங்க, சாயந்தரம் நீங்கள் ரெடியாயிருங்க. அப்போ ஒரு கல்வியாளனை ஒரு கற்றவரை தேடி வரவன் சக்கரை இருக்கிற இடத்த அம்மா என்ன செய்யுது? இரும்பு தேடிப்போ. அந்த கருத்து எல்லார்கிட்டும் தான் இருக்கும். தனியே ஒரு நவரத்ன திட்டம் வரணும் மண்டோ, அதில் இன்னொரு திட்டம். இப்போ நாம் செய்வன திறந்த நான் கொஞ்சம் தான் சொல்லி தந்தாலும் உங்களுக்கு அது சரியான முறையில் உங்களோட உள்ளத்தில் பதிய வேணும். அதுக்குத்தான் சொன்னார், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவர் உடல் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலத்தாளல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியாகரசும் ஆனந்தமும் செல்லும் தவனறியும் சிவனோகமும் எல்லாம் கிடைக்கும் என்றார். தனம் கல்வி செல்வம் நோயின்மை கல்வி தனதான் தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி நல்லூல் நல்லூல் இருந்ததால் தான் நீங்கள் இப்போ இதை அனுபவிக்கிறீங்க. நானும் உங்களை சந்திக்க மாட்டேன், நீங்களும் என்ன சந்திக்க மாட்டீங்க. நான் பணத்துக்காக வரையில்லை, இதை 4 பேர் அறிந்து கொள்ள வேணும். அப்படின்னு நான் பணம் ஒரு மனத்தை ஏற்று 50,000 தாருங்கன்னு பேசுவோம், 5,000 தாருங்கன்னு பேசுவோம். இதை மக்கள் இந்தியாவில் அப்படித்தான் பண்ணுறாங்க. ஒலிக்கடைக்கு வயலின் தூக்கிக்க ஒரு மனத்தை ஏற்றுக்கு 5,000 ரூபாய், ஐயா ரைட்டுனா கையெழுத்த வையுங்க, அட்வான்ஸை கொடுங்க. எத்தனை மனத்தியாலும் பாட போகிறீங்க? 4 மனத்தியாலும் 20,000 ரூபா, 3 மனத்தியாலும் ரிஹர்சலோட 3 மனத்தியாலும் 4 மனத்தியாலும் ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு 4 மனத்தியாலும் செல்லும் ரிஹர்சலோட 20,000 ரூபாய் கொடுத்துட்டு தான் மேலக்காரனை வயலின்காரனை கூட்டிகிட்டு போகணும். இப்படி தான் ஒவ்வொரு தினம். ஏனென்னால் அந்த அறிவை அவங்கள அளந்து வச்சிருக்கிறாங்க. நாம் சும்மா கொடுக்க போகக்குள்ள அது செல்லா காசாக போகுது. யாழ்ப்பாணத்தில் ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருப்பீங்க, தேவ அடியார்கள் ஆட்டம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கொக்குவில் கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஆகிய அவன் நடந்ததம்மா தேவடியால் ஆட்டம்னு சொல்கிறது திருவிழாக்களில் சின்ன மேளம். சரியோ, அதை சொல்கிறது நம்மளோட கிராமிய தமிழில் ஐயா என்னென்னு சொல்கிறது இப்படி தான் சொல்லுவான். நான் இப்போ சொன்னது போல தான் சொல்லுவார்கள். அது அப்படியே இல்லை, அந்த தரத்தை அவர்கள் அப்படி போனதால் அவர்கள் தேவர், தேவருக்கு அடியாள்கள், தேவர் அடியாள்தான் என்ன செய்து விட்டாங்கள், தேவடியாள்ன்னு மாற்றி விட்டாங்க. ஓ பாருங்க, இவ்வளவு இவ்வளவு இந்த சொல்லால் ஒரு சொல்லு ஆரம்பத்தில் ராஜராஜனுடைய காலத்தில் அவர்கள் இறைவனுக்கு பூ கொய்து அந்த தஞ்சாவூரில் இருந்த பெண்கள் இளம் பெண்கள் ஓரளவு மத்தியமான வயசுடையவர்கள் பூ பிடுங்கி ஒரு சார பூ பிடுங்க மற்ற சார பூவை கட்டி கொடுக்கறது கண்டை மாலை கட்டுறது இதை செய்தார்கள். பார்த்தான் அரசன்,
சம்பந்தருடைய பாடல்கள் எல்லாம் கிடைத்து விட்டது, ஓரளவு எடுத்தாச்சு. சம்பந்தர் காலத்தில் ஆடி பாடித்தான் பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டன. சம்பந்த காலத்தில் பாடலும் ஆடலும் இணைந்த பக்தி இசைதான் தமிழகத்தில் இருந்து. இதை கன பேர் சொல்ல மறுக்கிறார்கள், தனிய பாடல்களை பாடுகின்றார்கள். பாடலும் ஆடலும் அதுக்கு அவரே சொல்கிறார், காந்தாரம் இசையமைத்து கரிகையார் பண்பாட, காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட, தேம் தாம் என்று அரங்கேறி ஷேயுழையார் நடமாடும் திரு ஐயாரே. என்ன, ஒரு பக்கம் காந்தார இசையை பாடிக்கொண்டு போகின்றார்கள், சுவாமி பாடின பாட்டை, சம்பந்தர் பாடிய பாட்டை, மாதற்பிறை கண்ணியானை காந்தாரம், மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். இதே அவர்கள் காந்தார இசையில் பாடுறாங்க. இந்த பக்கத்தில் அந்த இசைக்கு உரிய பாவங்களை கொடுத்து அபிநயங்களை கொடுத்து அந்தந்த கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி முத்திரைகளை எடுத்து பெண்கள் பாடுகிறார்கள். அதைத்தான் சொல்கிறேன், காந்தார இசையமைத்து கரிகையார் பண்பாட, தேம் தாமன்று அரங்கேறி செய்யுழையார் நடமாடும். ஒரு இடத்துல சே காரிகையார் என்றார், நடமாடுறவளை பாடுறவையே காரிகையார் என்றார், ஆடுறவையே செய்யுழையார். செய்யுழையார் என்றது என்ன, அழகிய கண்களை உடையவர்கள். பாடுறவருக்கு கண்ணை பற்றி ஒரு சொல்லியில்லை. ஆனால் மிகப்பழைய புராதன காலத்திலேயே அழகிய கண்கள் உடையவர்கள்தான் அந்த ஆடலுக்கு சேரலாம். அதுக்கான உடம்பு இருக்கணும். செய்யுழையார் நடமாடும் திரு ஐயாரே. 1000 வருஷத்தில் இந்த நிகழ்ச்சி ராஜராஜனுடைய காலத்தில் நடந்தது. நேற்று அல்லது முதல் நாளாக இருக்க வேணும், திருவையாற்றில் 1000 பெண்கள் பாடுவதையும் இந்த மாதற்பிறக்கண்ணியானை பாடுவதையும் நான் நேராக பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களோ தெரியாது, டிவியில் போயிருக்கும். தரிமை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானத்துடைய ஏற்பாட்டில் 1000 நடன பெண்கள் இதில் படம் இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. உடம்புன்னு எடுத்து காட்டுறேன், போட்டால் எல்லாம் ஓடும், வீடியோ இருக்குது. இப்போ இந்த மரபு தமிழர்கள்ட்ட இருந்து மறைக்கப்பட்டது ரெண்டு சொல்கிறேன். திருமுறையை பற்றி ரெண்டு படியும் நான் அழுத்தமாக இப்போ இல்லை, நான் நடுக இதை வச்சுக்கொள்வேன். மறைக்கப்பட்டது மறுக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது மறுக்கப்பட்டது. குடம்புக்கு நடக்குது, பல கோடி ரூபாய் செலவு செய்து குடம்புக்குள் செய்கிறாங்க. திருமுறை அங்கே பாடப்படுறதில்லை, முறைப்படி பாடப்படுவதில்லை, முறையான கைதேந்தவர்கள் அங்கு அழைக்கப்படுவதில்லை. இவர் ஒரு பண்ண சொன்னால் அவர் ஒரு பண்ணை பாடிட்டு போவார், இவர் ஒரு ராகத்தை சொன்னால் அவர் ஒரு ராகத்தை பாடிட்டு போவார். ஏன், ரெண்டு பேருக்கும் அது தெரியாது. புரியுதா, இது புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிறேன், ஐயாட்ட இதில் இருக்கிற பவுனுகளை அள்ளி இதுக்குள்ளே போடுங்க ஐயான். ஐயா போடுற டென்னிஸ் செய்கிறார், ஐயா தன்னடை வைக்க போடுறார். நான் உங்களுக்கு விளங்குதான், ஐயா என்று இது போல் இப்போ போடுறேன்னு சொல்லி போட்டு போடுறேன் போடுறேன்னு ஒரு ஐயாலே அள்ளி இஞ்ச போடுறோம், ஒரு ஐயா அள்ளி தன்றை. அப்போ எங்கே வரும், கீழே கிடந்த 100,000 பவுனே அள்ளி இதுக்குள்ளே போடுங்க ஐயான்னு நான் சொன்னேன். அதுபோல தான் இந்த இசை
இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான், இறைவன் பாட்டு கொண்டிருக்கிறான். கொக்கு வீரர் யாழ் விஷன் இந்து மன்றத்தினால் தரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10-ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை.